ஹலோ ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோட டாப் கெய்னர் அண்ட் டாப் லூசர். ஸோ டாப் கெயினில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, டாடா கெமிக்கல்ஸ் அதோட ஷேர் வேல்யூ இப்போது 767.70 இருக்குது. ஒரு நாளில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 44.65 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா 6.18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் 899.80 கரண்ட் ஷேர் வேல்யூ. எவ்வளோ ஒரு நாளில் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 41.90 ருபீஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 4.88%. அதே மாதிரி பிஐ இண்டஸ்ட்ரீஸ் கரண்ட் ஸ்டாக் வேல்யூ வந்து 3027.15, ஒரு நாளில் 112 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் மணப்புரம் ஃபைனான்ஸ் அது கரண்ட் ஸ்டாக் வேல்யூ 173, சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 5.85 நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஆரோபிண்டோ ஃபார்ம் அவங்களோட ஸ்டாக் வேல்யூ பார்த்திங்கன்னா 994.20, ஒரு நாளில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னா 26.15 வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. தென் தீபக் நைட்ரைட் அவங்களோட ஸ்டாக் வேல்யூ 1927, சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 45.25. ஆர்த்தி இண்டஸ்ட்ரி அவங்களோட கரண்ட் ஷேர் பார்த்திங்கன்னா 874, பர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோ சேஞ்ச் பர்சன்டேஜ் அண்ட் ஒரு நாளில் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்திங்கன்னா 18.90 ஒரு நாளைக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 2.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா 32.60 அவங்களோட ஷேர் வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 0.70 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி டாக்டர் லால் பிரதி லேப் 3037.45, ஒரு நாளில் எவ்வளோ நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 70.05 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் கிரானுலர்ஸ் இந்தியா அவங்களோட கரண்ட் ஷேர் வேல்யூ 340, அதே மாதிரி எஸ்ஆர்எஃப் அவங்களோட கரண்ட் ஷேர் வேல்யூ 7490, இவங்க ஒரு நாளைக்கு 148.30 நம்பர்ஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஸ் லேப் அவங்களோட ஷேர் வேல்யூ எவ்வளோனா 4519.65, சேஞ்ச் பார்த்திங்கன்னா 83.95. பிவிஆர் சினிமாஸ் அவங்களோட ஷேர் வேல்யூ பார்த்திங்கன்னா 1354.50, இவங்களோட சேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் 24.40 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெட்ரோபோலிஸ் 2884.45, ஒரு நாளில் சேஞ்சு 50.50 நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் 1038.85 அவங்களுக்கு 16.20 ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிசி பேங்க் வந்து 640.25 கரண்ட் ஷேர் வேல்யூ, ஒரு நாள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 9.40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் 3733.20 ஒரு நாளில் சேஞ்சு 54.75. ஸோ அதே மாதிரி ரிலையன்ஸ் கிளென்மார்க் பெல் தென் டாரண்ட் பவர் கோல் இண்டியா நால்கோ நாவின் ஃப்ளூரைன் டிஎல்எஃப் ஐஆர்சிடிசி லூபின் இண்டியன் ஹோட்டல்ஸ் போஷ் ஜூப்ளியன்ட் ஃபுட் பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அதானி போர்ட் டாடா கன்ஸ் ப்ரொடக்ஷன் யூபிஎல் எஸ்பிஐ எம்அண்ட்எம் ஃபினான்ஷியல் இன்ஃபோஏஜ் டோரண்ட் ஃபார்மா ஜி என்டர்டைன்மெண்ட் ஐஓசி டைட்டான் கம்பெனி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் பாரத் ஃபோர்ஜ் சோலா இன்வெஸ்ட்மெண்ட் ஹெச்டிஎஃப்சி எல்என்டி இன்ஃபோடெக் யுனைடெட் ப்ரூவரி சன் டிவி நெட்ஒர்க் ஹெச்பிசிஎல் ஆக்சிஸ் பேங்க் பஜாஜ் ஃபினான்ஸ்
ஆர்பிஎல் பேங்க்கு, ஸ்ரீரம் ட்ரான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸு, இன்ஃபோசிஸ், பயோகான், பேஜ் இண்டஸ்ட்ரி, பாரதி ஏர்டெல், பிடிலைட் இண்டஸ்ட்ரி, எம்என்எம், ஆதித்ய பில்லா, டெக் மஹேந்திரா, மகாநகர் கேஸ், ஹெச்யூஎல், கோத்ரேஜ் கஸ்டமர், டாக்டர் ரெட்டி லேப், எக்ஸைட் இண்டஸ்ட்ரி, நிப்பான், ஹெச்டிஎஃப்சி லைஃப், மதர்ஸ் அண்ட் சிமி, பிரமல் என்டர், அமாரா ராஜ்பாட், இண்டஸ்இன்ட் பேங்க். இண்டஸ்இன்ட் பேங்க் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஏறிட்டு தான் வந்திருக்கு. போன வருஷம் ஷேர் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு ஷேர் 400 இருந்துச்சு. அதே இப்போது கரண்ட் ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1009. டாடா மோட்டார்ஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ்காட்டு, ராம்கோ சிமெண்ட், எம்ஆர்எஃப், என்டிபிசி, டாபர் இண்டியா, சிப்லா, கெனரா, ஓல்டாஸ், கோஃபோஜ், மைண்ட்ரி, எஸ்பிஐ லைஃப் இன்ஷுர், கேண்டிலா ஹெல்த், பெட்ரோநெட், இது எல்லாமே டாப் கெய்னர் லிஸ்டில் வந்திருக்கு இது வரைக்கும். இதே டாப் லூசரில் பார்த்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து கரண்ட் ஷேர் 1422, ஆனால் ஒரு நாளில் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா 68.20 ரெடியூஸ் ஆகிருக்கு ஒரே நாளில். நியர்லி 4.58% ரெடியூஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மெரிக்கோ, ஒடாஃபோன் ஐடியா, டாடா ஸ்டீல், டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 27.55 நம்பர்ஸ் வந்து ஃபுல் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பாரதி ஏர்டெல், செயில், டிவிஎஸ் மோட்டார், ஜிந்தால் ஸ்டீல், மேக்ஸ் ஃபினான்ஸ், குஜராத் கேஸ், பந்தன் பேங்க், இவங்க எல்லாமே டாப் லூசர். ஷேர் வேல்யூ குறைஞ்சிருக்கு இவங்களுக்கு எல்லாமே. பிரிட்டானியா, JSW ஸ்டீல், இன்டர் குளோப், பவர் கிரேட் கார்பரேஷன், IGL, கெயில், கோல்கேட், கண்டெய்னர் கிராப், பேங்க் ஆஃப் பரோடா, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், குமின்ஸ், ஹிந்தால்கோ, ஃபெட்ரல் பேங்க், NMDC, எல்கம் லேப், எம்ஃபேசிஸ், REC பவர் ஃபினான்ஸ், கிராசின், பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ பார்த்திங்கன்னா 4175.35 கரண்ட் ஷேர் வேல்யூ, நியர்லி 29.20 நம்பர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. HDFC, AMC, PNB, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபைன்சர், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், ஏஷியன் பெயிண்ட், HR மோட்டார்ஸ், L&T டெக்னாலஜி, சிட்டி யூனியன் பேங்க், பேட்டா இண்டியா, TCS, பிவைசர், லார்சன், ACC, HDFC பேங்க், சன் ஃபார்மா, L&T ஃபினான்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஹேவல் இண்டியா, ICICI லாம்பர்ட், ONGC, டாடா பவர், வேதாந்தா, அம்புஜா சிமெண்ட், ITC, பர்கர் பெயிண்ட், நெஸ்லே, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், அப்பலோ டயர்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், மாரதி சுசுகி, விப்ரோ, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், HCL டெக்னாலஜி, கொடக் மஹேந்திரா, இந்தியா புல், இவங்க எல்லாருமே ஷேர் வேல்யூ ரிடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கிடையாது. ஸோ இது வரைக்கும் டாப் கெய்னர் டாப் லூசர் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ திரும்ப அகெயின் அண்ட் டே நீங்கள் வந்து செக் பண்ணும்போது டே ஸ்டார்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகலாம், டே எண்டுனால் 3 o'clock மேலே, 3 o'clock மேலே தான் தெரியும் அன்றைக்கி திரும்ப யார் அகெயின் டாப் லூசர் அண்ட் டாப் கெய்னர். ஸோ நீங்கள் எதுலையாச்சும் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா முதல்ல அதோட கிராஃப் பேராமீட்டரு, 1 year எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதுவும் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கா, இல்லை டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, இல்லை மாடரேட்டாக இருக்குதா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, அது எல்லாமே ஒரு R&D மாதிரி வந்து நீங்களே உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. நானும் அப்பப்போ ஏதோ வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் அப்பப்போ நீங்களும் லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணால் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டான்னு.
ஸோ எது ரிஸ்க்கு எது ஷேர்னாலே ரிஸ்க் தான். ஸோ அதில் வந்து எது பெட்டர் ஆப்ஷன் அது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.